தேர்தல் அல்ல போர் அப்படின்னு சொல்றீங்க, அது காரணம் இந்த இனத்தை நசுக்கு வருவர்களை ஒழிக்க வேண்டிய ஒரு போராகத்தான் இந்த தேர்தல். ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட ஒரு பிஞ்சு செருப்பு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தெரியுமா கர்ப்பவாசம் முக்கியமான காரணம் திராவிட நாயகன் அவர்களின் நீண்ட நாள் பார்வை தான். இந்த தேர்தலில் தேர்தல் பணி மட்டும் இல்லாம கொங்கு பகுதியில் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி வர வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதனால்தான் தேர்தல் பணியை ஒட்டி நீ வந்து அதே நேரத்துல இங்க இருக்கும் அந்த தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர்கள், அங்க இருக்கும் இங்க இருக்கும் பெரிய தொழிலாளர்கள், அவர்கள் அனைவர்கிட்டவும் ஃபீட்பேக் வாங்கிட்டு இந்த ஏரியாவில் என்னென்ன தொழில்களை கொண்டு வந்து என்ன எது எது மாதிரியான வளர்ச்சி வர வேண்டும் என்பதையெல்லாம் நீ அறிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் பணியும் செய்ய வேண்டும், இதையும் சேர்ந்து செய்ய வேண்டும். தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு இருந்து கிளம்பி வந்துடக்கூடாது. அங்கே இருந்து ஒரு 2-3 மாதம் இருந்து இன்னும் அடுத்த கட்ட பணிகளுக்கான வேலைகளுக்கான மிகப்பெரிய திட்டத்தில் இருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அடுத்த கட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி கோவைக்கு காத்திருக்கிறது. அதற்கான திட்டமிடலுக்காகவும் தான் என்னை இங்கே அமைச்சிருக்காங்க. தேர்தல் இல்லை போர் அப்படின்னு சொல்றீங்க, அது காரணம் ஒன்று இது. ஆமாம், இந்த இனத்தை அழிக்க வருவோர், இந்த இனத்தை நசுக்க வருபவர்களை ஒழிக்க வேண்டிய ஒரு போராகத்தான் இந்த தேர்தல் இருக்கிறது. அதிமுக பலம் வாய்ந்த பகுதியை கோவை பார்க்கப்படுது, இங்க உங்க பணி எப்படி இருக்கு, இங்க வெற்றி வாய்ப்பு எப்படி? அதெல்லாம் காலம் கடந்து ரொம்ப நாள் ஆச்சு. கடந்த தேர்தலில் 96% இடங்களை வெற்றி அடைந்திருக்கிறோம், 96% வெற்றி அடைந்திருக்கிறோம். இதை 100% எப்படி மாற்றுவது என்பதுதான் இப்போது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட ஒரு பிஞ்ச செருப்பு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. கருதுக்கு தெரியுமா கர்ப்பவாசம் அவரே.